அவர்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு கருத்துக்களை சொல்லி மக்களுடைய மனதை குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு இப்பொழுது ரீசெண்டாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திரு கோலாகல சீனிவாஸ் அவர்களும் பாண்டே அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார்கள். அவருடைய விவாதத்திலே அவருடைய கரு சொல்கின்ற கருத்தில் என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் கலைக்க வேண்டும் என்று மத்தியிலே ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா அரசை நாங்கள் நிர்பித்தோம், நிர்பந்தப்படுத்தினோம், அது முடியாது என்ற காரணத்தினால்தான் அவர்கள் வெளியேறுகிறார் என்றதெல்லாம் புதியதாக இதுபோன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கு, மக்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால்தான் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது வந்திருக்கிறது. எந்த சூழலிலும் எங்களுடைய தலைவர்களை, அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் ஒரு மாநில கட்சி தொடர்ந்து 50 ஆண்டு காலம், அண்ணாவின் பெயரை சொல்லுகின்ற கட்சியில் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, அதிலே அண்ணாவினுடைய திருநாமத்தை கொண்டுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்து இன்று ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தை பெற்று எதிர்கட்சியாக அமர்ந்து மக்களுடைய நிலைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் தினமும் ஒரு அறிக்கையும் ஒரு கோரிக்கையும் ஒரு வேண்டுதலையும், அதே நேரத்தில் தேவைப்படுகின்ற நேரத்தில் அரசை இடித்துக் கூறுவதற்காக ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழலில் வேறு விதமாக திசை திருப்பதற்காக இந்த சமூக வலைதளங்களும் ஒரு சில ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லுவதை கண்டிக்கின்ற அதே நேரத்தில் தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். கூட்டணியிலிருந்து விலகி இருக்க நிலையில பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார். திரு பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய அரசியல் வரலாறை நீங்கள் திரும்பி பார்ப்பீர் என்று சொன்னால், அநேகமாக தமிழ்நாட்டு அரசியலில் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசியல் தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் தான். அவரை வரலாறு என்று சொன்னால், எங்களுடைய பொதுச் செயலாளரை நம்பகத்தன்மை இல்லாதவர் என்று சொன்ன காரணத்தினால் இவர் எப்படி நம்பகத்தன்மையோடு தான் ஏற்றுக்கொண்ட தலைவரிடத்தில் இருந்தார்கள் என்பதை நான் சொல்வது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது இவர் அந்த ஆட்சியில் இருந்தார்கள். அன்று திரு கருணாநிதிக்கு நம்பிக்கையானவராக இல்லை. அங்கே ஒரு காலம் இருந்துவிட்டு புரட்சித் தலைவரிடத்தில் வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் நம்பிக்கையானவராக இருந்தார் என்று சொன்னால் இல்லை. அன்று மத்தியிலே இருக்கிற காங்கிரசுக்கு நம்பகத்தன்மையானவர் தான். அடுத்தது புரட்சித் தலைவி அம்மா இடத்தில் வருகிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர் பொதுச்சியாக இருக்கின்ற பொழுது அவரும் வருகிறார். அவர் வந்த பின்பு நால்வரணியை உருவாக்கிவிட்டு புரட்சித் தலைவி அம்மாவை கவிழ்த்துவிட்டு காங்கிரசோடு இணைவதற்கு முயற்சி செய்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு பெயர் வந்தது, அநேகமாக உங்களுக்கெல்லாம் தெரியாது என்று நினைக்கிறேன், அந்த வயதை ஒத்தவர்கள் அன்று அரசு நடத்தவர்களுக்கு தெரியும். அப்பொழுது என் டி ராமராவ் அவர்கள் ஆந்திரத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அந்த ஆந்திரத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பாஸ்கர் ராவ் என்றவர் இருந்தார். அந்த பாஸ்கர் ராவோடு பண்ருட்டி ராமச்சந்திரனை ஒப்பிட்டு பேசுவார்கள். பாருங்கள், நம்பிக்கை துரோகியின் ஒருவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரனை உதாரணத்தை காட்டக்கூடிய ஒரு நிலையிலே தான் இவர் இருந்து கொண்டிருக்கிறார். சரி, இங்கு இருந்தாரா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போனார். பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து அங்கு சட்டமன்ற உறுப்பினரான யானையிலே வந்தார் சட்டமன்றத்திற்கு. அங்கு விசுவாசமாக இருந்தாரா? அந்த தலைவரிடத்தில் விசுவாசமாக இருந்தாரா? அங்கும் இல்லை. அங்கிருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மரியாதைக்குரிய திருவாளர் விஜயகாந்த் அவர்களிடத்திலே தலைமையேற்று அங்கே சென்றார். அங்கே சென்று தேர்தல் களத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானார். அங்கு அவரிடத்தில் விசுவாசமாக இருந்தாரா? அங்கும் இல்லை. மீண்டும் புரட்சி தலைவரிடத்திலே மண்டியிட்டு மீண்டும் எங்களிடத்தில் வந்தார்.
எங்களிடத்தில் தொடர்ந்து விசுவாசமாக இருந்தாரா என்று சொன்னால் இல்லை. அப்படி இருந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மா மறைகிறார். மறைந்த பின்பு இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வருவதற்கு கடுமையாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவருடைய சுய புத்தி எப்பொழுதுமே கெடுக்கின்ற அடுத்து கெடுக்கக்கூடிய புத்தி உடையவர். அப்பொழுதும் கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார். அப்பொழுதுதான் இந்த பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், நான் ஒரு கருத்தை சொன்னேன், அனைவரும் சத்தம் போட்டார், என்னை வெளியேற்றி விட்டார் என்று. தவறான பாதையை அவர் சுட்டி காட்டியதால்தான் அன்று அந்த செயற்குழுவிலே அவர் நாங்கள் வெளியேற்றவில்லை, உட்கார சொல்லிவிட்டோம். அவ்வளவு அநாகரிகமானவர்கள் இல்லை. எங்களுடைய உணர்வுகளுக்கு மாறாக பாஸ்கர் ராவுடைய சிந்தனையோடு அங்கு பேசிய காரணத்தினால் வேண்டாம் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அப்பொழுது பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த காலம். அந்த சோதனைகளை சந்தித்து அந்த சோதனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த சோதனைகளை மேலும் மேலும் மலர்ப்பதற்காக அவர் கருத்துக்களை சொன்னார். அதனால் தான் உட்கார் என்று சொன்னோம். இப்படி நம்பகத்தன்மை இல்லாத நம்பிக்கை துரோகத்திற்கு பெயர் போன திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு நம்பிக்கை துரோகியிடத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு நம்பிக்கை உரியவர் ஓ பன்னீர்செல்வம் என்று சொல்கிறார். இவர் ஒரு நம்பிக்கை துரோகி, அவரை ஏன் என்று இந்த இவரோடு சேர்க்கிறேன் என்று சொன்னால், அவர் புரட்சி தலைவி மறைந்த பின்பு தர்ம யுத்தம் நடத்துகிறேன் என்று வந்தார். நானும் உடன் சென்றேன். நான் என்னுடைய கருத்து இந்த இயக்கத்தை கபீரம் செய்த திருமதி சசிகலா அவர்களை இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடாது என்று போராடினேன். அப்படி போராடிய போது இவர் தர்ம யுத்தம் நடத்துகிறோம் என்று வந்தார். இணைந்து செயல்பட்டோம். மேலையிலே சொன்னார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த குற்றச்சாட்டை அவர் மீதே சுமத்தினார். அவர் மீதே சுமத்தி அவரை பல்வேறு வகையான விமர்சனம் செய்தார். அப்படி விமர்சனம் செய்தவர் காலம் சூழ்நிலை மாறியவுடனே அவரை மீண்டும் தலைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். இப்படி தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொள்கைகளை விற்று அதிலே ஆதாயம் தேடக்கூடிய இரண்டு தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் இவருடைய தகுதி. இதற்கு மேல் இவர்களை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றே நான் கருதுகிறேன். அமைச்சர் கருப்பண்ணன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 இவரை முதல்வராக வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி விலகியிருக்காரு. அதற்காகத்தான் மீண்டும் இந்த உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி என்ன காரணம் என்பதை அனைவருக்கும் தெரியும். சில நேரங்களில் இந்த வலைதளங்களில் வருகின்ற கருத்துக்களை படிக்கின்ற பொழுது, தவறான கருத்துக்களை சொல்லி சொல்லி வருகின்ற பொழுது, அந்த தவறான கருத்துக்கள் மனதிலே பதிகின்ற நேரத்தில் மேடையில் வருகின்ற பொழுது உண்மை நிலை மறந்து சொல்லுவதற்கு இயற்கை. அப்படித்தான் திரு கருப்பண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், நான் அதிலே கூட வருட்டும், அப்படி நாங்கள் தீர்மானத்தை இப்படி தான் கொண்டு வந்தோம். நாங்கள் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களை திரு கருணாநிதி மறந்த காரணத்தினால் அவருடைய கொள்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்று புரட்சி தலைவர் MGR அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தை உருவாக்கி குறுகிய காலத்திற்குள்ளாக ஆட்சி கட்டில் ஏறுகிறார்கள். 11 ஆண்டு 10 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் MGR அவர்கள் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று இந்த நாட்டு மக்களுக்காக மிகப்பெரிய சேவை செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்று அவர்கள் 16 ஆண்டு காலம் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறார்கள். அவர் மறைவுக்கு பின்பாக 4.5 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றி நாட்டு மக்களிடையே நல்பெயரை பெற்ற பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற நாங்கள் 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. இதில் எங்கிருந்து வருகிறார் பாரதிய ஜனதா கட்சி? எங்கிருந்து வருகிறது? இவர்களாக கற்பனை செய்து கொண்டிருப்பது, இவர்களாக கற்பனை செய்து கொண்டு எங்கோ இருக்கின்றவர்களை நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும், இந்த தேர்தலில் அவர்களுடைய மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். இப்போ பேசுறவங்க எல்லாம் பேசலாம். பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுறார், எவ்வளவு ஓட்டு வாங்குவார்? எச்.ராஜா பேசுறார், எச்.ராஜா வந்து கண்மூடித்தனமா பேசுறார், கீர்த்தனமா பேசுறார். ஏதோ நெல்லிக்காழ மூட்டை கட்டிச்சு கழட்டி விட்டா வளர்ந்து போதுன்ட்டு. ஐயா, எச்.ராஜா அவர்களே, எங்களோடு பயணத்தவர் தானே, நாங்கள் விரல் காட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் தானே நீங்கள்,
எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? அதனால் 2024 தேர்தல் வரட்டும். தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பது அன்று தெரியும். எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரியும். கூட்டணி பற்றி இவர்கள் இங்கே கூட பேசுகிறார்கள், அவர்கள் யார் வரப்போகிறாண்டு பார்த்துக் கொள்ளலாம். நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே சொன்னோம், தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள். அந்த எஜமானர்களிடத்திலே எங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லுவோம். நாங்கள் ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, போற்றுதலுக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த கடமைகளை தொண்டினை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வோம். அதே நேரத்தில் இன்று ஆட்சியாளர்கள் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவோம். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டு மக்கள், இந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ உங்களோட கூட்டணியோட நிலைப்பாடு குறித்து வெளியே அறிவிச்சிட்டீங்க, பாஜக தலைமைக்கும் சொல்லிட்டோம். பாஜக தலைமையும் அது குறித்து இன்னும் உங்களை வந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லல. அதிமுக மாநில தலைமையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை பத்தி கூறல. இவங்க ரெண்டு ரெண்டுல யாராவது ஒருத்தர் சொன்னா கூட அதுக்கான கருத்துக்கான முடிவு வரும். அது இல்லாம இடையில உள்ள கட்சியில உள்ள ஆட்கள் எல்லாருமே பேசுறதுனால இது மேலும் வளரும் நினைக்கிறாங்க. அதுக்காகதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த 25ஆம் தேதி தலைமை கழகத்தில் ஒட்டுமொத்தமான 2 கோடி தொண்டர்களுடைய உணர்வுகளை ஒன்று சேர்த்து மாநிலம் முழுவதும் உள்ள இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலே அன்று அதிமுக்கியம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒட்டுமொத்தமான 2 கோடி தொண்டனுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் இனி எந்த சூழ்நிலையிலும் நம் தலைவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்த அந்த கட்சியோடு நம் கூட்டு தேவையில்லை என்று முடிவு செய்துவிட்டுத்தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தை நாங்கள் ஊடகத்தில் கொடுத்திருக்கிறோம். இதைவிட ஒரு முக்கியமான உங்களுக்கு டாக்குமெண்ட் வேறு என்ன வேண்டும்? எச் ராஜா மாதிரி பேசுற மாதிரி பேசணுமா? அவர்கிட்ட பேசுற நிறைய பேசுற. நான் இன்னொன்று கூட சொல்றேன், ஏதோ நாங்கள் தான் அவங்க தான் எங்கள் கட்சியை காப்பாற்றினாங்க. இந்த கட்சி பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கிய பொழுது புரட்சித் தலைவரையே கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தினார்கள். ஒரு சில தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்ற பொழுது இதே நிலை இருந்தது. பல சோதனை, எதிர்கட்சி சோதனை, திரு கருணாநிதி சோதனை, உடனிருந்த ஆர் எம் வீரப்பன் போன்றவர்களெல்லாம் சோதனை, இதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி இந்த இயக்கத்தை காப்பாற்றி மிக வலிவோடு 16 லட்சம் தொண்டர்கள் இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கி 16 ஆண்டுகள் அந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் அனைத்து துறையும் என்று வந்து கொண்டு வந்தார்கள். அதைத் தொடர்ந்து திரு எடப்பாடியார் அவர்களும் 4 ஆண்டு காலம் நல்லாட்சி செய்து அதே நேரத்தில் வந்த சோதனைகளையெல்லாம் எதிர்நோக்கி எதிர்த்து போராடி இது போன்ற சந்தர்ப்பவாதிகள், பண்ருட்டி ராமச்சந்திரனை போன்ற துரோகிகள், இவர்களையெல்லாம் வெளியேற்றி இந்த இயக்கத்தை காப்பாற்றி இந்த இயக்கத்தை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் இன்று ஆக்கப்பூர்வமான தமிழகத்தினுடைய மக்கள் செல்வாக்குள்ள முதன்மை இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த தேர்தல், 24 தேர்தலானாலும் சரி, 26 தேர்தலானாலும் சரி, எடப்பாடியாருடைய தலைமையிலே தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இவர் சொல்லுகிறார் நாங்கள் காப்பாற்றினோம். எதை காப்பாற்றினீர்? நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் வந்தபொழுது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட உறவின் அடிப்படையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவிலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அன்று அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த ஆட்சியாளர்களுக்கும் திரு எச் ராஜா அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வந்து பார்த்தோன்னா
வீட்டுல திருடு போய் 4 நாட்களுக்கு பிறகு வீட்டுல உள்ள நாய் படிக்குது, அந்த நாயை நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப இது யார் எங்க எது நாய் யாரு திருடுன்றது பத்தி சொல்லுங்க. திரு பண்ருட்டி ராமச்சந்திரனை பற்றி ஏற்கனவே அவருடைய குணாதிசயங்களை தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டேன். வயதிற்கு ஏற்றவாறு ஊடக நண்பர்களிடத்தில் பேச வேண்டும். 4 நாள் கழித்து நாய் குலைக்கிறது என்று சொல்கிறார். அந்த நாயை வீட்டில் வைக்கலாமா என்று கேட்கிறார். 4 நாள் கழித்து நாய் குலைக்குது என்று சொல்லுகின்ற திரு பண்ருட்டி ராமச்சந்திரனை நானும் நம்பிக்கை துரோக நாய் என்று சொல்லலாமா? ஆனால் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அவர்களோடு விசுவாசமாக இருக்கின்ற தொண்டர்கள் நாங்கள். இவரை போல சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு தலைவர்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தொண்டர் நாங்கள் இல்லை. எனவே அவர் சொன்ன கருத்தை நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. எனவே அவரை பற்றி பேசுவதற்கு வேறு விஷயங்கள் இல்லை. தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவிரி போராட்டத்தில் இப்போ காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியும் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க தொடர்ந்து இப்போ காவேரி நீராண்மை மேலாண்மை மானியம் 2 மாநில அரசினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். பாண்டிச்சேரி உட்பட, கேரளா உட்பட கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொள்ளுகின்ற அந்த மேலாண்மையில் அந்த தலைவர் வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவு பிறப்பிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக அங்கே அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள், கர்நாடகத்தினுடைய பிரதிநிதிகளாக அங்கே அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு செல்வேன் என்று சொல்வது ஒரு முறையற்ற செயல். ஒரு இறையாண்மையை அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர் எடுத்துக்கொண்ட அந்த பதவி பிரமாணத்திற்கு மீறி செல்கிறார் என்பதுதான் பொருள். அப்படி மீறி செல்கின்றவர்களை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து இந்த மாநில அரசினுடைய உறவுகளை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சென்று காவிரி மேலாண்மை மாநிலமாக கொடுத்த ஒரு உத்தரவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு முனைப்பாக செயல்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் சிறிய கட்சிகள் எல்லாம் போராட்டத்தை துவக்கிட்டாங்க. காவிரி விவகாரத்தில் முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக என்ன செயல்படுத்த? ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் கூர்ந்து கவனித்து உன்னிப்பாக கவனித்து அரசுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ற கருத்துக்களை வருகின்ற பொழுது உடனடியாக அவர் கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். அங்கங்கே நடைபெற்று தேவையின்ற பட்சத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். காவிரி நதிநீர் பிரச்சனை வரை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக உள்ள ஒரு பிரச்சனை. அரசு இதில் உறுதுணையாக இருக்க வேண்டும், அரசுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இந்த போராட்டத்தை உடனடியாக கொண்டு வருவதற்கு பொறுத்திருக்கிறார். இந்த அரசு துய்வானால், இந்த அரசு தன்னுடைய கடமையை ஆற்ற தவறினால் நிச்சயமாக எதிர்கட்சி என்ற முறையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த போராட்டத்தை அறிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக வலைதளம் படம் பாஜக அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தணும். பாஜக குழப்பம் ஏற்படுத்தியது என்பதை விட பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பாஜகவிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இருக்கின்ற நபர்கள் சமூக வலைதளங்களின் வாயிலாக வேண்டாத கருத்துக்களை சொல்கிறார்கள். உதாரணம், திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தினால்தான் இது போன்ற வாபஸ் பெறுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு உதாரணம் நேரடியாக சொல்லுகிறேன். கோலாகல சீனிவாஸ், 2 நாட்களுக்கு முன்பாக பாருங்கள், பாண்டே. இப்படி தேவையில்லாத கருத்தை சொல்லி, உண்மைக்கு புறமான கருத்தை சொல்லி மக்களை குழப்பக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிற காரணம் அவர்களுக்கு எங்கு செல்வது என்று தெரியவில்லை. எப்படி இந்த தேர்தலை சந்திக்குவது என்பது, தமிழகத்தில் எப்படி தேர்தலை சந்திப்பது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை.
தடுமாற்றத்தில் இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உங்களை சந்தித்து இதை வலியுறுத்தி தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கை அதில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கழகத்தின் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். அதே போல பாஜக மாநில தலைமையை மாற்றிட்டு உங்களிடம் வந்து மீண்டும் அவங்க என்ன தலைமை இன்னும் சொல்லலை, உங்களிடம் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினால் இந்த நிலை மாறுமா? ஏற்கனவே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் எடுக்கப்பட்ட தீர்மானம், அந்த தீர்மானம் முழு வடிவில் கடந்த 25ஆம் தேதி வெளிவந்தது. 2024 மட்டுமல்ல 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தேர்தலை சந்திப்போம். 2024 ஜனநாயக முறைப்படி மக்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பதற்காக எங்களுடைய தேர்தல் இருக்கும். 2026 தமிழகத்தில் புதிய ஆட்சி, அண்ணாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் MGR ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி, அவருடைய வழிவந்த எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய வழியிலே 2026 நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வியே ஒரு அபத்தமான கேள்வி. காரணம் இல்ல, நான் பேசுறேன் அபத்தமான கேள்வி. காரணம், அது ஒரு தேசிய கட்சி, பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாநிலத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சியை அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரிடத்திலோ 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை முதலமைச்சராக்குங்கள் என்று சொல்வது ஒரு நகைப்புக்குரிய விஷயம். அப்படி அவர்கள் சொல்வார்களா என்பதை ஊடகங்கள் நண்பர்கள் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்டார்கள் என்று கேட்க மாட்டார்கள் என்று சொன்னால் அவளை வேறு விதமான விமர்சனம் பண்ண நான் விரும்பவில்லை. கேட்க மாட்டார்கள். அவர்கள் கட்சி அவரிடத்தில் இருக்குது, எங்கள் கட்சி எங்களிடத்தில் இருக்குது. எல்லா கட்சியுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது இயற்கை. மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். எல்லா மற்ற மாநிலங்களும் பாருங்கள், பல கட்சிகள் தேசிய கட்சி கூட மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வரவே முடியாது. ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு மக்களுடைய உணர்வுகளே வேறு. அந்த உணர்வுகளுக்கு ஏற்றவாறு செயல் திட்டங்களை கொண்டு வந்தது, அதிக நாட்கள் அதிக வருடங்கள் கொண்டு வந்தது, அதிக திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசு. எனவே எங்கள் மீது பற்றும் பாசமும் இந்த நாட்டு மக்கள், இந்த மாநிலத்து மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பற்றும் பாசமும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக 24 மிகப்பெரிய வெற்றி பெறுவார், 26 தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சியினரை பார்த்தீங்களா?